அன்பான மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒன்பதாம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் இருந்து இயல் ஐந்துலேருந்து கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்கு போகலாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சங்கக்கால புலவர்கள் வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்க்கலாம் நம்ம ஒளையார் ஒகுர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் பென்னி குவியாத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவர் பெண்டு நப்பசலையார் அப்படி சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் வந்து காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் வந்து நமக்கு இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ரொம்ப முக்கியமானதில் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது முத்துலட்சுமி ரெட்டி பற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பொதுச்சேவைக்கு வந்தாங்க புதுமையை படித்தாங்க சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க மகளிருக்கணுக்க உடைமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வரிகளெல்லாம் யாராவது சொல்கிறாங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை சொல்கிறாங்க புரட்சி முத்துலட்சுமி ரெட்டி ஞாபகம் அது ஒரு பிறந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண் எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு வருஷம் வந்து வாழ்ந்திருப்பாங்க இவங்க வந்து இவங்களுடைய முக்கியம் வந்து பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதாரம் தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் மேலும் பார்த்தீங்கன்னா அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வ இல்லம் ஏற்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஏற்படுத்தியவர் அதாவது முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க இழந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் முடியாது அப்போ முடி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க முடி அவருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபேமஸாக இருக்குது தாடி தாடி வெந்தர் அப்படிலாம் சொல்லுவாங்க அதை அப்போ முடியாதுன்ற வார்த்தை வந்தாவே நம்ம யார் சொல்லணும்னா பெரியார் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பெரியாருக்கு முடி ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது விடியாது பெண்ணாலே அப்படின்ற வார்த்தை வந்தாவே நம்ம வந்து பாரதியார் ஏன்னா விடி வெள்ளின்னு சொல்லுவோம் நம்ம பாரதியாரை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விடியாதுன்ற வார்த்தை வந்ததுனாவே நம்ம ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பெண் அடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ வென இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஆறு அண்டர் குழு எப் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த அண்டர் குழு தான் வந்து முதன் முதலில் பெண் கல்விக்கு வந்து பெண் கல்விக்கு வந்து பரிந்துரை செய்தது சொல்கிறாங்க அப்போ முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு அதுக்கு அடுத்தது இந்த அறிக்கையின் படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் வந்து ஜோதி ராவ் போலே சாவித்திரிபாய் போலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க ரொம்ப முக்கியமானவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் இவங்க துணிவுக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க துணிவுக்கு எடுத்துக்காட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இப்போ ராமாமிர்தம் அப்படின்னு இருக்குது அதாவது அமிர்தம்னு இருக்குது இல்லை அமிர்தம் சாப்பிட்டோம்னா துணியில் தொடச்சுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை எழுதியிருக்காங்க உங்களோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் ரொம்ப முக்கியமானது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னா மோவலூர் ராமாமிர்தம் அம்மையவர்கள் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது ரமாபாய் ரொம்ப முக்கியமானது பண்டித ரமாபாய் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் இயற்கை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க ஒரு அறுபத்தி நான்கு வருஷம் வந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களோட சிறப்புகள் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வலர் அப்படின்னு சொல்கிறாங்க தடைகளை மீறி கல்வி பற் கற்று பண்டிதர் ஆகியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பெண்கள் கல்வி கற்றாங்கன்னா உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் அப்போது உயர்ந்த நிலை அப்படின்னா பண்டிதா ரமாபாய் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஐடா சோஃபியாஸ் கட்டார்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மை வந்து எதற்கு எடுத்துக்காட்டுனா சிறப்புக்கு எடுத்துக்காட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சிறப்பு அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிறப்பு கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிறப்புன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நமக்கு சிறப்பு தானே கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இவங்களுடைய பிறப்பு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்திற்கு வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவிய ஒருத்தர் இருக்கார் அவர் பேருந்த யாருன்னா கைலாஷ் சத்யார்த் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க மேலும் பாருங்கள் அதுக்கடுத்தது வீரச்சுருமி மலாலா அவங்களுக்கும் வந்து சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அமைதிக்கான நோபல் பிரைஸ் யார் யார் அப்படின்னா வீரச்சுருமி மலாலாவுக்கும் கைலாஷ் சத்யார்த்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யார் இவர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் கள்ளத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பன்னிரெண்டு வயது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயது தான் இவங்களுக்கு அடுத்து பார்க்க போகிற பெண்மை வந்து பார்த்திங்கன்னா சாவித்திரி பாய் பூலே அவங்க பிறந்த ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை இவங்க இவங்க வந்து இந்த பெண்மை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பெண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு எடுத்துக்காட்டு வந்து சாவித்ரிபாய் பூலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறு வருஷம் வந்து வாழ்ந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் வந்து பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் இது வந்து எதற்கு உத உரியது அப்படின்னு பார்த்தினா பட்ட மேற்படிப்பிற்கு உரியது ரொம்ப முக்கியமானது ஈவேர ராகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் வந்து பட்ட மேற்படிப்பிற்கு உத உரியது அதற்கு அடுத்தது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றின் தொடர்புடையது ரொம்ப முக்கியமான ஞாபகம்ங்க அதற்கு அடுத்தது தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்ற தலைப்பில் இருக்குது அவங்க பிறந்த ஆண்டு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை கொடுத்துருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்போ மறைமலை அடிகளுடைய மகள் ஆவார் இவர் வந்து மறைமலை அடிகளுடைய மகள் தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவர் இவருடைய தனித்தமிழ் கட்டுரை இவரது பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்களின் வரலாறு அதாவது முப்பெண்மணிகளில் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ரொம்ப முக்கியமான நூல்கள் எல்லாமே இது வந்து தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை மூப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் இந்த நூல்களால் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ள உணவாக இருக்கின்றன அப்படின்னு நபர் கொடுத்துருக்கு கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது அனைத்து நிலையிலும் வலியுறுத்திய குழு வந்து பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நம்ம பார்க்கறது வந்து சரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டுவரப்படும் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் அவர்களுடைய பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகள் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் ராணிமேரி கல்லூரியில் வந்து அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் ரொம்ப முக்கியமானது சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் வந்து ஈதா ராஜேஸ்வரி அவர்கள் பார்க்க போகிறது வந்து சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க அது எந்தெந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது வந்து மோதுரை அவ்வையார் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கொன்றைவேந்தன் கல்வி கரையில்ல கற்பவர் நாள் சில நாளடியார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஔவையார் தனிப்பாடல் கல்வி அழகே அழகு நூல் பார்த்தினா நாளடியார்